வணக்கம். வெல்கம் பேக் டு மை ஹோம் ரெசிபிஸ் பை ஜெயா. இன்னைக்கு நான் சமைக்க போகிறது மொட்டைக்கட்டை கறி. சுவையாகவும் சிம்பிளாக இருக்கும். அது எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் முக்கால் கப்பு மொட்டைக்கறி எடுத்துருக்கேன். முதல் நாள் ராத்திரி சுடுத்து நிறுத்தி ஊற வச்சிங்க, மறுநாள் சாஃப்டாக இருக்கும். இதுதான் நேற்று நான் ஊற வச்ச மொச்சை பயிறு, கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தண்ணி கொதிக்குது, இப்போ அதில் போட்டு வேக வைக்க போகிறேன். 30 நிமிடம் வந்து வேகணும். பூண்டு போடணும், பிறகு 2 கரண்டி மஞ்சத்தூள் போடணும், பிறகு 1 கரண்டி உப்பு போடணும், எண்ணெய் ஊற்றணும், போடணும், பிறகு 2 கரண்டி மஞ்சத்தூள் போடணும், பிறகு 1 கரண்டி உப்பு போடணும், மூணு எண்ணெய் ஊற்றணும் வேகிறதுக்கு. அதே அடைச்சி நல்லா கிள்ளிட்ட பிறகு 30 நிமிடம் வேகணும். ஏழு பல்லு பூண்டு எடுத்துருக்கேன். பிறகு 1 துண்டு இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கணும். இட்டு வச்சு பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். இந்த மாதிரி தழுவு. இப்போது தேவையான பொருட்களை பார்ப்போம். பெருது 2, தக்காளி 1 பெரியது, தக்காளி 4, 1 கத்திரிக்காய், 3 உருளைக்கிழங்கு, 1/2 கேரட், 1/2 இஞ்சி, 3 பல் பூண்டு, 1 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 2 கரண்டி மில் மிளகாத்தூள், இன்னும் உங்கள் விருப்பம் எந்த மிளகாத்தூள் வேணுமா பார்க்கலாம். மூடி தேங்காய் தூளேந்து பால் எடுத்துக்கணும். தான் பால் வேணும் நம்மளுக்கு. சிறிதளவு இப்பொழுது மிளகாத்தூளை வந்து இந்த மொச்சைக்கொட்டையில் வந்து கொட்டிட்டு கிள்ளியாங்க. 5 நிமிஷம் கொதிக்கணும். கொதியாயிடுச்சு. இந்த அளவு தான் அப்படி தான் இருக்கணும். எடுத்துக்கணும். 6 கரண்டி இது எண்ணெய், 1 கரண்டி சூடானோன்னு கடுகடுக்கு போடணும், 2 கரண்டி, 1 கரண்டி வெந்தயம், 1 கரண்டி பெருங்க சீரகம், 5 பல்லு, 1, பிறகு 1 பச்சை மிளகாய், அடுத்தது 1 தக்காளி பழம், 1, இது வேகா உப்பு போடணும். ஒரு நிமிஷம் அப்படி கொஞ்சினார் வேக விடுங்க. அடுத்தது 1 கை அளவு இஞ்சி பூண்டு கொஞ்ச நேரம் வேக விடுங்க. அளவுக்கு வெந்துட்ட பிறகு அடுத்தது வந்து கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு மூணையும் போட்டு நல்லா கிள்ளணும். மூடி வச்சுருங்க, கொஞ்ச நேரம் நல்லா வேக விடும். ஓகே, 2 நிமிஷம் ஆச்சு, நல்லா கிண்டிக்குங்க. லேசாக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்குங்க, நல்லா போய் கிண்டிக்குங்க. பிறகு வந்து நெருங்க சட்டியில் அப்படி ஊற்றிடுங்க காய்கறிங்களோட. இப்போ வந்து
கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் நல்லா வேகிறதுக்கு. இந்த அளவு தண்ணி ஊற்றினா போதும், நல்லா வேகணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணும். மூடி போட்டுருங்க. பண்ணாரம் 10 நிமிஷம் கொதிக்கிட்டேன். இப்போ மூடி தந்தனா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் வந்து புளி கொஞ்சோண்டு ஊற்ற வேண்டியதான். கொஞ்சோண்டு புளி ஊற்றிட்ட பிறகு தேவையான அளவு உப்பு போடுங்க. கிண்டி விடுங்க. இது வந்து தேங்காய் பால் ஊற்றுங்க. ஊற்றிட்ட பிறகு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விடுங்க. தேவையான அளவு உப்பு போடுங்க. இந்த வெண்டைக்காய் 3 வெண்டைக்காய் வந்து போட்டுருங்க. அப்படியே அப்புறம் இன்னொரு 10 நிமிஷம் வேக விடுங்க. வந்து மூட வாங்கி திறக்கலாம். 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சுருக்கு. நல்லா கிண்டி விடுங்க. இப்போ பாருங்கள் எப்படி தான் இருக்கும். இப்போ நான் சென்று வந்து கொஞ்சோண்டு கருப்பில் போ, அப்படி மேலோடமாக தூவி விடுங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. மொச்சக்கறி கறி ரெடியாச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோம் ரெசிபியை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே ஹோம் ரெசிபி தெரிஞ்சுக்கணும்னா பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.